ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஸ்ரீ கிருஷ்ணர் கதை கேட்கும் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கங்கள். ஸ்ரீமன் நாராயணின் கணக்கு எப்பொழுதுமே மிகவும் துல்லியமாக இருக்கும் என்பதை விளக்கும் எளிய கதை. ஒரு கோவில் மண்டப வாசலில் இரண்டு வழிபோக்கர்கள் செல்வாவும் சிவாவும் அமர்ந்து கொண்டிருந்தனர். இரவு நேரம், பெருத்த மழை வேறு. அப்போது அங்கே மற்றொருவர் ரமேஷ் என்பவரும் வந்து சேர்ந்தார். வந்தவர் நானும் இரவு இங்கே தங்கலாமா என்று கேட்டார். அதற்கென்ன, தாராளமாய் தங்குங்கள் என்றார்கள். சிறிது நேரம் கழித்து எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்றார் வந்தவர். இருவரில் ஒருவரான செல்வா சொன்னார், என்னிடம் 5 ரொட்டிகள் இருக்கின்றது என்றார். இரண்டாம் அவர் சிவாவோ, என்னிடம் 3 ரொட்டிகள் இருக்கின்றது என்றவர். ஆக மொத்தம் 8 ரொட்டிகள். இதனை நாம் எப்படி மூவரும் சமமாய் பிரித்து கொள்ள முடியும் என்றார். மூன்றாம் நபர் ரமேஷ், இதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ரொட்டிகளை, ஒவ்வொரு ரொட்டியையும் 3 துண்டுகள் போடுங்கள். இப்பொழுது 24 ரொட்டிகள் கிடைக்கும். நாம் மூவரும் ஆளுக்கு 8 துண்டுகள் எடுத்து கொள்ளலாம் என்றார். இது சரியான யோசனை என்று அப்படியே செய்தனர். ஆளுக்கு 8 துண்டு ரொட்டிகளை சாப்பிட்டு விட்டு உறங்கினார்கள். பொழுது விடிந்தது, மலையும் நின்றது. மூன்றாவதாய் வந்த ரமேஷ் கிளம்பும்போது, உங்கள் உதவிக்கு மிக்க நன்றி என்று சொல்லிவிட்டு தங்க நாணயங்களை கொடுத்து நீங்கள் உங்களுக்குள் பிரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றார். 3 ரொட்டிகளை கொடுத்த சிவா அந்த காசுகளை சமமாக பிரித்து ஆளுக்கு 4 எடுத்து கொள்ளலாம் என்றார். செல்வாவோ இதற்கு சம்மதிக்கவில்லை. 3 ரொட்டிகள் கொடுத்த உனக்கு 3 காசுகள், 5 ரொட்டிகள் கொடுத்த எனக்கு 5 காசுகள் என்று வாதிட்டார் செல்வா. 3 ரொட்டிகள் கொடுத்த சிவா இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. என்னிடம் 3 ரொட்டிகள் இருந்தபோதும் நான் பங்கிட சம்மதித்தேன். நிறைய இருப்பவன் கொடுப்பது ஒன்றும் பெரிய செயலாகாது. அதனால் என் செய்கையே பாராட்டத்தக்கது என்றாலும் பரவாயில்லை, சமமாகவே பங்கிடுவோம் என்றார். சுமூகமான முடிவு எட்டாததால் விஷயம் அரசனின் சபைக்கு சென்றது. அரசனுக்கு யார் சொல்வது சரி என்று புரியப்படவில்லை. நாளை தீர்ப்பு சொல்வதாய் அறிவித்து அரண்மனைக்கு சென்றார். இரவு முழுவதும் இதே சிந்தனை. வெகு நேரம் கழித்தே தூங்க முடிந்தது. கனவில் ஸ்ரீமன் நாராயணன் காட்சி அளித்து சொன்ன தீர்ப்பும் அதற்கு அவர் அளித்த விளக்கமும் மன்னரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. அடுத்த நாள் சபை கூடியது. மன்னன் இருவரையும் அழைத்தார். 3 ரொட்டிகளை கொடுத்த சிவாவுக்கு 1 காசும், 5 ரொட்டி கொடுத்த செல்வாவுக்கு 7 காசுகளும் கொடுத்தார். 1 காசு வழங்கப்பட்ட சிவா, மன்னா இது அநியாயம், அவரே எனக்கு 3 காசுகள் கொடுத்தார். அரசர் சொன்னார், நீ கொடுத்தது 9 துண்டுகள், அதிலும் 8 துண்டுகள் உன்னிடமே வந்துவிட்டது. அவன் தந்தது 15 துண்டுகள். அவனுக்கு 8 துண்டுகள் தான் கிடைத்தது. ஆக நீ தர்மம் செய்தது 1 துண்டு ரொட்டி, அதற்கு இதுவே அதிகம் என்றார். ஆம், ஸ்ரீமன் நாராயணனின் கணக்கு எப்பொழுதுமே மிகவும் துல்லியமாக இருக்கும். இழந்ததை எல்லாம் தருவது அல்ல ஸ்ரீமன் நாராயணன் கணக்கு. எது உனக்கு புண்ணியம் சேர்க்குமோ அதுதான் உனக்கு என்பது அவர் கணக்கு. ஏனென்றால் அவனது கணக்கு 8 கணக்கு அல்ல, தர்ம கணக்கு, நீதி கணக்கு. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்.